Friends, welcome back to Civil Engineering in Tamil channel. So, in this video, we will talk about it. So, we will talk about the kitchen and the tabletop. Install panninna adha granite board irukum so adu vandu endha height la irukum adhe mari vandu adukku vandu concrete vandu evlo height la kudukonundradha pathi dhaan indha video la namba detail la paaka porom so vaanga ipo video ku polom ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சன் இங்கே வந்து கிச்சன் ஸ்லாப் போடுவீங்க கான்கிரீட் போடுவீங்க சென்ட்ரிங் அடிச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் அதே மாதிரி வந்து அதுலேருந்து கிரானைட் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருந்தால் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரிங் போட்டோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் லெவல் ஸோ இந்த ஃப்ளோரிங் லெவல்லேருந்து நம்மளோட கான்கிரீட் வந்து கரெக்டாக எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாட்டம் ஸோ இந்த பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 29 inches இருக்கலாம் ஸோ இந்த 29 inches இருக்கலாம் 29 inches இங்கே கரெக்டாக வந்து இந்த 4.5 கல் இருக்குல்ல ஸோ இந்த 4.5 கல் ஹைட்லேருந்து இது வரையும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிள் டாப் வந்து எவ்வளோ ஹைட்டில் நம்ம வந்து சென்ட்ரிங் வந்து நம்ம வந்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ க்ரௌண்ட் லெவல்லேருந்து கரெக்டாக நீங்கள் ஒரு 29 inches நீங்கள் வந்து பாட்டம் லெவல் ஃபினிஷிங் லெவல் வந்து உங்களுக்கு வந்து 29 inches வரணும் ஸோ அது ஏன் 29 inches வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலிண்டரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 27 inches வரும் ஸோ அந்த 27 inches ஸோ அலவன்ஸ்க்காக ஒரு 2 inches கொடுத்து நம்ம ஒரு 29 inches வந்து நீங்கள் இந்த பாட்டம் லெவல் வச்சுட்டிங்களானா அதுலேருந்து ஒரு 3 inches 4 inches நீங்கள் வந்து கூட்டிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரானைட்க்கு வந்து நீங்கள் வந்து அலவன்ஸ் கொடுக்கணும் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1 inch வரும் ஸோ இது நீங்கள் சைடில் வந்து பீடிங் வச்சிங்களானா ஒரு 1 inch வரும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிரானைட் வந்து ஒரு 2 inch வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃப்ளோர் லெவல்லேருந்து நீங்கள் வந்து ஒரு டைல்ஸ் போடுறீங்களானா ஒரு 2 inch வரும் இதுவே வந்து மார்பிள்ஸ் போடுறீங்களானா ஒரு 3 inch வரும் ஸோ அந்த ஹைட்லேருந்து தான் நீங்கள் வந்து கணக்கு வைக்கணும் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 29 inches வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துலேருந்து தான் வரும் ஸோ இந்த இடத்துலேருந்து 29 inches வரும் ஸோ கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31 inches சம்திங் வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹைட்டாக இருந்ததுன்னா நம்மளால் வந்து சமைக்க முடியாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிச்சனில் வந்து வாஷ் பேஷனுக்குலாம் நீங்கள் வந்து பைப் லைனிங் பண்ணணும் ஸோ அந்த பைப் லைனிங் வந்து நீங்கள் முடிஞ்சளவு எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 inches என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஃபில்லிங் பண்ணி முடிச்சிடணும் பிகாஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ மாடுலர் கிச்சன் நீங்கள் போடுறீங்களான்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ப்ளைவுட் வச்சு பண்ணும்போது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அதே போல் வந்து நீங்கள் வந்து பைப்லைனிங் பண்ணுறீங்களான்னா முக்கியமாக நீங்கள் வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து பார்க்கணும் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து கிராவிட்டி கொடுக்கணும் ஸோ கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் நீங்கள் வந்து பைப்லைனிங் பண்ணணும் ஸ்லோப்பாக பண்ணால் தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகும் இல்லைன்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா நின்றோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டைல்ஸ் ஒர்க்கில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் அப்படியே நான் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணிடுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணியிருந்த டைல்ஸை ஸோ இதை நான் ஒரு டைல் இது ஒரு டைல் இது வந்து ஹைலைட் டைல் ஸோ நீங்கள் வந்து ஹைலைட் டைல் வந்து போடுறீங்களானா முக்கியமாக வந்து நீங்கள் வந்து முடிஞ்சளவு சென்டர் பண்ணி போடுறது தான் நல்லது ஸோ இதில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஹைலைட் ட்ரைல் போடுறதுக்கே யூஸ் இல்லை பிகாஸ் வந்து நான் இங்கே வந்து இந்த தப்பு பண்ணியிருக்கோம் அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஸோ ஹைலைட் ட்ரைல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் வந்து இங்கே வந்து இப்போ இது இந்த டைல் வந்து இங்கே மாற்றி இது வந்து சென்டர் பண்ணி போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து லுக் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதுலேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் ஹைலைட் டைலே கட் பண்ணியிருந்தோம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக வந்து பண்ணக்கூடாது ஹைலைட் டைல் தான் ஒரு லுக்கே வந்து கொடுக்கும் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தோம்னா இந்த ஹைலைட் வந்து கொஞ்சம் லுக்கு தரும் பிகாஸ் இது வந்து நாங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டோம் ஸோ அதையும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிரானைட் பீஸ் போடுறீங்களான்னா முக்கியமாக வந்து நீங்கள் ஒரே பீஸாக வந்து போடுறதுக்கு பாருங்கள் பிகாஸ் நீங்கள் வந்து நிறைய பீஸ் பீஸாக போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிங்கமாக வந்து தெரியும் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஒரே பிளெயினாக போடலான்னு தான் பார்த்தோம். ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா பீஸ் கிடைக்காததால என்ன பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சன் டேபிள் டாப்போட ஹைட்டு அதே போல் வந்து டைல்ஸ் வந்து எப்படி போடுறது, நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரிலாம் நம்ம டைல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலான்றதை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து இந்த கபோர்டை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போடுறேன். பிகாஸ் வந்து கபோர்டில் என்னென்னலாம் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து கபோர்டில் வந்து இந்த கடப்பாக்கள் யூஸ் பண்ணுவாங்க, கிரானைட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் நான் இந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.